வணக்கம் பிள்ளைகளா, நம் சேவா பள்ளியின் காணொலி காட்சி பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்பில் நாம் திருக்குறள் படித்தோம். இல்வாழ்க்கை செய் நன்றி எறிதல் வெக்காமை எல்லாம் படிச்சிங்களா? படித்து முடிச்சிட்டிங்களா? சரி, இன்றைக்கு ஒரு மூன்று அதிகாரத்திலேருந்து நம்ம படிக்க போகிறோம். வெகுளாமை ஊழ் புலால் மறுத்தல். சென்ற வகுப்பில் வெக்காமை படித்தோம் இல்லையா, திருடக்கூடாதுன்றத அந்த கருத்துக்களை வலியுறுத்தி நம்ம படித்தோம். இன்றைக்கு வெகுளாமை, வெகுளினா கோபப்படுறது, கோபம் நிர்மூடனை கொல்லும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. கோபமே நம்மளை என்ன செய்யும், நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கோபம் படுறதே மிகவும் மோசமான ஒரு குணம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன உன்னிடத்தில் காணப்படுகிற ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப கோபம் வரணுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வள்ளுவர் என்னென்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். பக்கம் எடுத்துக்கோங்க 75, எடுத்துக்கிட்டிங்களா? சரி, 14வது குறள் படிக்கிறேன். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். பார்த்துக்கோ, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். எல்லார் பக்கமும் நம்முடைய கோபம் வந்து செல்லுபடி ஆகாது இல்லையா. நம்ம விட உயர்ந்தவர்கிட்ட நம்ம கோபமே படமாட்டோம். பட்டாலும் அது என்ன ஆகாது, ஒன்றும் வழி அது ஒன்றுமே பலன் கிடையாது கோபப்படுதில். ஆனால் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், உன்னுடைய கோபம் செல்லக்கூடிய இடத்துல நீ என்ன பண்ண, உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள். இப்போ நான் என்னுடைய நிலைமையிலேருந்து நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. மாணவர்கள் நீங்கள்லாம் எப்பயுமே எங்கள் மேலே என்ன செய்கிறீங்க, அளவற்ற மரியாதையோடு இருக்கிறீங்க. உங்களிடத்துல எங்களுடைய கோபமானது செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், பல நேரங்களில் எங்களுடைய சினத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்கிறோம். நீங்கள் எவ்வளவு தான் நீங்களுக்கு எங்களுக்கு கோபம் வரணும்னு நீங்கள் சில வேலைகள் செய்தால் கூட நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்கிறோம். ஏன்னாக்கா அது எங்களுக்கு நல்லது. அது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். நம்முடைய கோபம் செல்லக்கூடிய இடத்தில் நாம் என்ன செலவு செய்யணும், நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லிடத்து காக்கினின் காவாக்காலன். என்னுடைய கோபம் செல்லாத இடத்துல, என்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட என்னுடைய கோபத்தை நான் காட்ட முடியாது. அப்படி நான் அவ்வளவுதே நீ காமிச்சா என்ன காமிக்காட்டே நான் போ அப்படிங்கிறாரு. அப்படின்ற மாதிரி அவர் அழகாக ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறாரு. அல்லிடத்து காக்கினேன் காவாக்காலேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது பாரு, இதே இந்த குரலையே வள்ளுவர் இன்னொரு அழகாக அதே குரல் தான் இன்னொரு சொல்லப்பாரு. செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்து இல்லதனின் தீய பிற. உன் கோபம் செல்லாத இடத்துல நீ கோபப்பட்டா துன்பந்தான், ஆனால் உன்னுடைய கோபம் செல்லக்கூடிய இடத்துல நீ அதை காமிச்சினா அதை விட இது தீங்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? சரி, இந்த குரல் இல்லை, ஆனாலும் எனக்கு உங்களுக்கு ரெண்டு திருக்குறள் ஒரே மாதிரி பொருள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாருன்றது ஒரு அறிவுரையை திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா அவனுடைய மனதில் நன்றாக பதிந்து விடும். இந்த திருக்குறளை 10 முறை கேட்கும் பொழுது கோபம் வரக்கூடிய சூழலில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். சரி, அடுத்தது பாரு, மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். ரொம்ப அழகாக வேண்டுகோள் மாதிரி சொல்கிறாரு. இதில் வள்ளுவர் மரத்தல் அப்படி எழுதும்போதெல்லாம் அது வந்து வியோங்கோள் வினை முற்றாக நீங்கள் எடுத்துக்கணும். ஈதல் இசைபட வாழ்தல், அதாவது ஈதல். திருவள்ளுவருடைய திருக்குறளில் மட்டும் அந்த மரத்தல்ங்கிறது தொழில் பெயராக இல்லாத இது என்னவா வருது, வியோங்கோள் வினை முற்றாக வருது. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும், யார் மேலேயும் கோவம் இருந்தாலும் மறந்துடுங்க, தீய பிறத்தல் அதனால் வரும். நீங்கள் அப்படி மறந்துட்டு மறக்கலைன்னா துன்பம் அதனால் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். யார் மேலே கோபம் இருந்தாலும் மறந்துடுங்க, ஏன்னா தீமை வந்து அதனால் உங்களுக்கு விளைந்து விடும் அந்த கோபத்தால் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? கோபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு எந்த இடத்துலையுமே நம்ம கட்டுப்படுத்தி கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ நம்ம கற்றுக்கணும். சரியா? சரி, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற. பார்த்துக்கோ, சினிமாவில் தான் அந்த வில்ல இந்த கோபத்துலலாம் கூட வில்ல என்ன பண்ணுவோம், கோவப்பட்டால் கூட சிரிப்பான், கோபத்தோடு சிரிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம முகத்தில் இருக்கிற சிரிப்பு காணா போயிடும், நம்ம மனசில் இருக்கிற உவகை மகிழ்ச்சியும் காணா போயிடும் இல்லையா. அப்போ நம்ம முகம் சிரித்தா நம்முடைய முகத்தினுடைய தசை நார்களெல்லாம் என்ன செய்தான், விரிவடைதான். உடம்பிற்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம உடம்புல வேகமாக மூளைக்கு போதான். இதெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிரிச்சாக்கா இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, இதய துடிப்பு நல்லா ஆகுது அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இப்போ டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்களே அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அதுக்கு தான் சொல்கிறது, நிறையா சிரிப்பு படங்கள்லாம் காட்டுங்க, அவங்க மனசு விட்டு சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற. ஒருவருடைய சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடக்கூடிய
கோபத்தை விட பகை ஒருத்தருக்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளேயே அந்த பகை இருக்குது, அவங்களுடைய கோபம் தான் அவங்களுக்கு பகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னை நீ பாதுகாத்துக்கணும்னு நினச்சா என்ன பண்ணு, சினத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள், கோபத்தை கட்டுப்படுத்து. இல்லைன்னா என்ன செய்யும், உன்னை தன்னையே கொல்லும் சினம், உன்னையே உன்னுடைய குண கோபமானது கொன்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். பாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். ஒருத்தருக்கு பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார் தான். நம்ம வாழ்க்கை என்னும் ஓட வாழ்க்கை என்னும் ஓடத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம்னா நம்முடைய ஓடத்தில் நம்ம கூட பயணிக்கிறவங்க யாரு, நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம வீட்டு ஆளுங்க தான். அது ஏமப்புனை, அதாவது சுற்றத்தார் தான் சொல்கிறாரு. சுற்றத்தார் தான் நமக்கு பாதுகாப்பு படகு, நம்ம சுற்றத்தார் கூட இருக்க தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, கொல்லினாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷம், சினம் வந்து ஒரு அது வந்தவர்களுடைய அதுக்கு விஷமாயிடும். அது என்ன செய்யுமா, இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு அவங்க கருதக்கூடிய சுற்றத்தாரை கூட அது அழித்து விடும் என்று சொல்லி சொல்கிறார். சரி, அது ரொம்ப முக்கியமானது, ஏகதேச உருவக அணி இது. ஏன் தெரியுமா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள்ள ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடும்பொழுது அது உருவக அணி எனப்படும். சரியா, ஏகதேச உருவக அணி எனப்படும். இதை நான் உங்களுக்கு எழுதித்தரேன், அப்புறம் படிச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்தது பாரு. இப்போ நம்ம 5 குறள் படிச்சிருக்கிறோம், வெகுளாமை. அப்போ வெகுளாமையும் உங்களுக்கு எதில் வர வாய்ப்புண்டு, நெடுவினால் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. நல்லா படிச்சுக்கணும். சரியா, படித்துட்டு அழகாக திருக்குறள்லாம் என்ன செய்யணும், அழகாக எழுதி எழுதி அதோடைய பொருள் எழுதணும், துணைத்தலைப்பு இடணும். அப்படிலாம் இட்டாக்கா உங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும். அடுத்ததாக ஊழ். ஊழ்னா என்னன்னாக்கா தலையெழுத்து. தலையெழுத்தை நம்புகிறோம். வள்ளுவர் எவ்வளவோ புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன வள்ளுவர் என்ன செய்கிறாருன்னா ஊழ்னு ஒரு அதிகாரத்தை போட்டு அதில் ஒரு 10 குறட்பாவை எழுதுறாரு. ஊழின் பெருவழி யாவுல அப்படிங்கிறாரு. தலையெழுத்தை மிஞ்சி வேறு எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, தடுமாற்றம் வரும்பொழுது தான் நம்ம தலைவிதியை நம்புகிறோம். தடுமாறிக்கிட்டே ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு அது செய்யவே பண்ணலாம், என்ன இதுதான் போல் இதோட முடிவு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தலையெழுத்து. ஊழ், ஊழ்னா அதுதான். அப்போ ஊழில் 2 குறளை நமக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்கிறாங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பார்த்துக்கோ, பல நூல்களை கற்றிருந்தாலும், ஒருத்தர் பல நுட்பமான நூல்களை கற்றிருந்தாலும் தன் உண்மை அறிவே மிகும். இயல்பாக நம்மிடத்தில் காணப்படுகிற அறிவு தான் முன்னால் வந்து நிற்கும். அவசரமான சூழ்நிலையில் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் நமக்கு மூளை என்ன செய்யாது, கடகடன் வேலை பார்க்காது. நம்மிடத்தில் இயல்பாக இருக்கிற அந்த அறிவு தான் என்ன செய்யும், அந்த நம்ம அந்த வேலையை அதை வச்சு தான் நம்ம அந்த அறிவு வேலையை செய்வோம். சரியா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுட்பமான நூல்கள் பல கற்றிருந்தாலும் முக்கியமான நேரங்களில் ஒரு முடிவெடுக்கும்போது, வேகமாக முடிவெடுக்கும்போது அவங்களோட இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு தான் செய்யும், அவங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் ஊழ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாரு, பார்த்துக்கோ, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியல் ஆதலும் வேறு. பார்த்துக்கோ, ரொம்ப அழகாக ஒரு சந்திரபாபு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி கொள்வதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு பாடியிருப்பார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உலக இயல்பே அதுதான். பாரு, இருவேறு உலகத்து இயற்கை, உலகத்தில் 2 இயல்பு. என்ன பாரு, செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையவர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருப்பார் இல்லையா, அதை வைத்து இந்த அதிகாரத்தில் ஊழில் இந்த பாட்டை சொல்கிறார். இந்த உலகத்து இயற்கை, செல்வம் இருப்பவர்களிடத்தில் அறிவு இருக்கணும்ட்டு இல்லை, அறிவு இருக்கிறவங்கள்லாம் செல்வம் உடையவர்களாக இருக்கணும்ட்டு இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ பார்த்துக்கோ, அப்படிலாம் சொன்னால் கூட வள்ளுவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆழ்வினை உடமைன்ற அதிகாரத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்னு கொண்டு வராரு. தலைவிதியோ விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தில் ஈடுபடுபவர்கள் தலைவிதியையும் என்ன செய்யலாம், வென்று விடலாம்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, தலைவிதின்னு நம்ம பேசக்கூடாது, ஊழை பற்றி பேசக்கூடாது. சரி, அடுத்தது பாரு, புலால் மறுத்தல். புலால் மறுத்தல், நம்ம கிளாஸில் யாரெல்லாம் செய்வோம், யாரெல்லாம் அசைவோம், அதாவது மாமிசம் அசைவம்னு சொன்ன இல்லையா, அசைவம் சாப்பிட்றவங்க வள்ளுவர் பார்வையில் அசைவம் சாப்பிடக்கூடாது. புலால் மறுத்தல்னு 10 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. நூன் உண்ணாமை, அவருடைய பார்வையில் இருக்கிற கருத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆனால் நான் உங்களை மாதிரி நான் படிக்கும்போது கூட எங்களுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்முடைய
இறைவன் படைப்பில் மனிதனுடைய படைப்பில் கூட பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பல்லோட அமைப்பு கண்ணோட அமைப்புலாம் நம்ம வந்து தாவர உண்ணிகள் மாதிரி தான் படைக்கப்பட்டோம் அப்படின்னு எங்களுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கேட்டதில்லை, நான் நல்லா அசைவம் சாப்பிடுவேன். ஆனால் இது வள்ளுவருடைய பார்வையில் இந்த பாடல் புலால் மறுத்தல் நம்ம பார்க்கலாமா. திணல் பொருட்டால் கொல்லாது உலகியனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். பார்த்துக்கோ, திணல் பொருட்டால் அதாவது தின்றதுக்கு பொருட்டு, திணல்னா திண்ணல், தின்றதுக்கு பொருட்டு உயிர்களை கொல்லாமல் இந்த உலகத்தார் இருந்தால் யாரும் விலை போட்டு ஊனை கரியன மாம்சத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தின்பதற்குன்னு மாமிசத்தை யாரும் வாங்கலைன்னா அதை விற்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வள்ளுவர் தன்னுடைய கவலையை சொல்கிறார். ஏன்னா அவர் புலால் மறுக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர், புலால் சாப்பிடாதவர், அதனால் அப்படி சொல்கிறார். சரியா? சரி, இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? வெகுளாமை கோபப்படக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். ஊழ் வந்து தலையெழுத்து தலைவிதி அப்படின்றதுல ரெண்டு விதமான பாடல்களை பார்த்தோம். நான் அதுக்கு வந்து எதிர்பாடலையும் சொல்லிட்டேன் இல்லையா, ஊழை ஒப்பக்கம் காண்பருன்றதையும் வள்ளுவர் எழுதியிருக்கிறார், அதையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது புலால் மறுத்தல், அதாவது இந்த வகுப்பில் 12 உங்களுக்கு திருக்குறள் வந்து இந்த இயலில் முடிந்து விடுகிறது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படிச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 77 அன்பும் அறமும் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து எண்ணுமை, நன்கலம் அது பண்புத்தொகை, மறத்தல் தொழில் பெயர்னு சொல்லலாம். நான் சொன்ன இல்லையா, மறத்தல் வெகுளியை யார் மாட்டோம்னு சொல்லும்போது இதில் வந்து இதயங்கள் வினைமுற்றாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உலகு என்று சொல்லக்கூடியது உங்களுக்கே தெரியும், உலகு மகிழ்ந்தது அப்படிலாம் சொல்லும்போது அது ஆகுபெயர், இட ஆகுபெயர் எழுதியிருக்கீங்களா. அடுத்தது செல்லிடத்து, 78 எடுத்துக்கோ. செல்லிடத்து புணர்ச்சி விதி தருக. செல்லிடத்து வரும்பொழுது நீ எப்படி பிரிப்ப? செல்லிடத்து 78 செல்லிடத்து என்பதை நீ எப்படி பிரிப்பனா, செல் கூட்டல் இடத்து, செல் கூட்டல் இடத்து. சேங்கிற எழுத்து வந்து குறில் எழுத்து, சே ஒரு மாத்திரை இல்லையா, அந்த சே வந்து ஒரு மாத்திரை. அப்போ தனிக்குறில், இதுக்கு தான் தனியாக வர்றதால தனிக்குறில், தனிக்குறில் முன் ஒற்று, இது ஈ வந்து உயிர். அப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும், இந்த ஒற்றுனாவோ இன்னொரு ஒற்று வந்துடும், அப்போ ரெண்டாயிடும். அப்போ செல் கூட்டல் இடத்துன்னு ஆயிரும், என்னாயிரும், செல் கூட்டல் இடத்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இல் கூட்டல் இ லீ என்று மாறி என்ன ஆகும், செல்லிடத்து என்று மாறிவிடும். இதெல்லாம் நான் இந்த இலக்கண புணர்ச்சி இலக்கணம் படிச்சுருங்க, இலக்கண குறிப்பு சொல்லி கொடுத்து அதையும் படிச்சுக்கோங்க. நெடுவினா படிங்க, குருவினா சிறுவினா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சரியா? திருக்குறள் முடிந்து விட்டது, அடுத்த வகுப்பில் நம்ம 4 இலக்கு செல்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.